சொத்துக்கு மேல சொத்து சொகம் ஏதும் வேண்டாம் ஐயா. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அட வாசம் பட்டும் போதும் கண்ணே. நீங்க பொறினு போனா அப்புறம் தங்களை மறக்க கூடாது, சான்ஸ் இருக்கா? நான் அப்புறம் சொல்லிடுவேனா பிறகு. நீங்க இப்ப அவங்க சொன்னவே ஃபேமிலியை தான் சொல்லுவார். நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க, என்ன இப்படியும் இந்தியா இண்டைக்கு சரி சாட்டோட சாட்டா வீட்டுக்காரர்கள்லாம் சொல்லி விடுவாருன்னு சொல்லி சொல்லுவேன். Oh!
வணக்கம் அண்ணா. வணக்கம். சத்தமாக கிடைக்கலாம். மத்தியானம் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிடு நீங்க? அப்ப என் சவுண்ட் வெளியில வருது, எனர்ஜி இல்லாம இருக்கு. சரி ஓகே. என்ன பேர் அண்ணாக்கு? ரொஜிபேனா? சரி ரொஜிபேன் சொல்லுங்க. அதாச்சும் இன்னைக்கு 25வது பிறந்த நாளை வந்து நண்பர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரையுமே அழைச்சி சிறப்பா செலிப்ரேட் பண்ணிக்கன்னு நினைக்கிறீங்க. கேக் கட் பண்ணியாச்சுலடி நீயா? கட் பண்ணியாச்சு. சரி ஏன்னா அதாச்சும் அண்ணா 25வது பிறந்த நாள்னு சொல்லி ஏன்னா நிறைய பேர் உங்களை வந்து பிளஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. ஆ சரி, அவங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு ஆக்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்து உங்கள் இந்த 25வது பிறந்த நாளை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோடு அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கேன். வேணா கிஃப்டெல்லாம் வாங்கி 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 அடிக்க வச்சாச்சு முன்னுக்கு. ஆ அவ்வளோத்துக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கணும். இன்னும் இருக்குது நிறைய கிஃப்டா? என்ன நிறைய கிஃப்ட் இருக்குது? ஸோ அதாச்சும் வந்து இந்த கிஃப்ட் அனுப்பினவைக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்குமாமனு சொல்லி உங்களோட இந்த 25வது பிறந்த நாளுக்கு என்ன சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோடு இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு மிக்கி மினியை அனுப்பி சின்ன ஒரு ஆட்டம் பாட்டத்தோட இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கலகலப்பாக்கி அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் கொடுக்கணுமாமனு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பியிருக்கிறேன். வேணா சந்தோஷமாக இந்த மாதிரி சர்ப்ரைஸ் வந்தது. எதிர்பார்த்துங்களா 25வது பர்த்டே செய்யலாம் இன்னைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வருமானு சொல்லி? ஆ இல்லை ஏன்னா? சரி அப்போ சந்தோஷம் தானே. சரி அப்போ அந்த சந்தோஷத்தோட கெஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாத்தையும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சாக்கள் தான் கொடுத்து அனுப்பியிருக்கணும். இருந்தும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் என பேர் இருக்கிறாங்க. இருந்தும் சில ஆக்கள் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி அனுப்பியிருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கெஸ் பண்ணி சொல்லணும். ஏன்னா யார் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கணும்னு சொல்லி யாரை இருக்கு இருக்கு கதைக்கு வரும். அண்ணா அக்கா தம்பி ஃபேமிலியா? ஃபேமிலியில் இருக்காக தான் அனுப்பியிருப்பாங்க. வேறு யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை. வேறு சொந்தக்கார் யாராச்சும்? ஆ சொந்தக்கார் யாரும் கொடுக்க மாட்டாங்களா? வேறு சொந்தக்கார் நிறைய பேர் இருக்கிறாங்களா? அதாச்சும் இந்த கிஃப்ட் அனுப்பினாவே சொன்னதே ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஃபேமிலியாக தானே சொல்லுவீங்களா? உங்களோட அண்ணாக்கள் தங்கச்சி அக்கள் என்ன பேர் இருக்கணுமாம் அவங்கள தான் சொல்லுவீங்களாம். அவங்களெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டீங்களாம். இருந்தாலும் கேட்டு பாருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சரி எங்களை சிலர் சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னதே. ஆ அவையில் தான் செய்வினோம் நாங்கள் சொல்கிறோம் இல்லையாண்டு. ஆ வேறு யாரும் ஸ்பெஷலான ஆக்கள் இல்லையா? சொந்தக்காரர் யாராச்சும்? ஆ சரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும்? ஆ அதாச்சும் வந்து கேர்ள் ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிற அவளா கிஃப்டை யாரா இருக்கு? அக்காவண்ணியும் அக்காவண்ணியும் கேர்ள் தான். ஏன்னா ஆனால் வேறு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறோம். அவங்க வந்து வெளியில் வெயிட் பண்ணி கண்ணிக்கிறாங்களா? வெளியில் வந்து காரில் வெயிட் பண்ணி நினைக்கிறோம். இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொண்டே கொடுங்கோ. இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தாம் வந்து டிரெக்டாகவே வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். வெளியில் காருக்கு வெயிட் பண்ணோம். கூப்பிடவா? ஆ உங்களுக்கு சொல்லாமல் வந்துருக்கோம். அப்படியா? அப்படி ஒன்றும் ஃபேமிலி தான். ஆ ஆனால் அப்படி ஒரு கேர்ளோட கொடுத்துருக்குறாவே அதுவும் வந்து ஜெஃப்னாலேருந்து அனுப்பியிருக்கிறோம். ஜெஃப்னாவில் குருநகர் பாசையூர்லேருந்து அனுப்பியிருக்கிறோம். ஆ குருநகர் பாசையூர்ல இருந்து ஒரு கேர்ள் ஒரு ஆள் கொடுத்து அனுப்பி இருக்கிறா. சான்ஸ் இருக்கா? அப்படி இல்லையா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவியில் உண்டே? ஆ நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி இருக்கா? ஆ அந்த அது வேத்து இல்லையா? என்ன எப்படி சொல்லி போடாங்களா? என்னண்ணா பார்க்கணும் இல்லை லுக்காக ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க, அந்த அது வேத்து இல்லையன்னு சொல்லினேன். அப்படியா? ஆ இப்படியான விஷயம் எல்லாம் நாங்கள் ஒழிச்சு தான் பேசிடுவோம், எல்லாரும் காட்டிக்கொள்ள மாட்டோம். அப்படியா? ஆனால் இன்றைய தெரிய போகுது. இப்போ கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி போ, நாங்கள் சொல்ல போகிறோம். கிட்ட வெளிநாட்டு போறீங்களா? ஆ சரி. ஏன்னா அப்படியா? இதெல்லாம் அப்படி எங்களுக்கு தெரியும். நீங்க வெளிநாட்டு போறீங்களாமனு சொல்லி இப்படி பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பணுமா சொல்லி அனுப்பி இருக்கிறேன். ஆ ஸ்ரீலங்கா அளவுக்கு அவசியம் போறாங்களா? ஆ நீங்க வெளிநாட்டு போறீங்களாமனு சொல்லி உங்களை வந்து என்ன ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும்படுத்தணுமான்னு சொல்லி அனுப்பி இருக்கிறேன். நீங்க புறனிவு போன அப்புறம் தங்களை மறக்கக்கூடாதா? சான்ஸ் இருக்கா? நான் அப்புறம் சொல்லிடுவேன். ஆ பிறகு நீங்கள் இப்போ அவங்க சொன்னவே ஃபேமிலியை தான் சொல்லுவார். நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க அண்ணா, எப்படியும் இந்தியா இன்றைக்கு சரி சாட்டோட சாட்டா வீட்டுக்காரர்கள்லாம் சொல்லி விடுவார்னு சொல்லி சொன்னவன். ஆ நீங்கள் எப்படி சொல்லி கண்ணிக்க இப்போ இதோட நம்பர்லாம் பிளாக் ஆக போய். ஆ இருந்தால் தானே பிளாக் ஆகுது. நான் இப்போ உடச்சு விட போகிறேன். கூப்பிடு ஆளை, கூப்பிடு வழியில் எங்களை வந்தாலுங்க கூட்டிகிட்டு வருவோமா? கூட்டிகிட்டு வருவா ஆளே, கூட்டிகிட்டு வருவா. ஆ மிக்கி மிக்கி அனுப்பி கூட்டிகிட்டு வருவோமா? குடிவா? சரி ஓகே. இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வெறும் எதிர்பார்த்துனீங்களா? அப்படி கிஃப்ட் எல்லாம் வெறும்னு சொல்லி. சரி இப்போ இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்க? ஆ நன்றி மட்டும்தானா?
வெறும் கொல்கத்தா கேஸ் பர்சனல் சொல்லுவீங்களா? சரி, இதை ஓப்பன் பண்ணுங்க. சரி, என்ன வயிறு என்ன வயிறு பண்ண எதிர்பார்க்குறீங்க? இதை கேட்குற டப்பாவா? ரைட், என்ன வந்துருக்குது? மொபைல் ஃபோன் ஒன்று வந்துருக்கேன். அராஜ்யம் வந்து நீங்கள் ஃபொரினு போயிட்டு இந்த ஃபோனில் ஸ்பெஷலாக தன்னோட கதை கட்டுமா? ஆ, தன்னோட கதைக்கிறதுக்கு மட்டும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணட்டா சொல்லி அனுப்பியிருக்கீங்க. அராஜ்யம் இப்போ ஆள் வேறேன் தானே? வேற வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து ப்ரொஃபைல் பிக்சரில் விடுங்க. அராஜ்யம் அவை சொல்லி அவை சொன்னவன் நீங்கள் ஃபொரினு போனால் வீட்டுக்காரெல்லாம் அடிக்கடி கால் பண்ணிவிடுமா? இந்த ஃபோனை பர்சனலாக வச்சு தன்னோட மட்டும் கதைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணட்டுமா? சரி, அப்ப யாருன்னு பாப்பமா? ஆ, மிஜ கிஃப்ட் ஒன்று பார்க்க வேணாவா? இதோ பண்ணுங்க. கார் எல்லாம் வந்துருக்குது அவங்களுக்கு சர்ப்ரைஸா? ரைட், என்ன வந்துருக்குது? தங்கத்துல ஒரு மோதிரம் வந்து கையில போட்டுக்கணும். சரி, இதே மோப் பண்ணுங்க. நிறைய கிஃப்ட் இருக்கா? அடுத்ததுக்கு என்ன இருக்கு? அதே மாதிரி போடுங்க. என்னடாப்பா தங்கத்தில் ஒரு மோதிரம் மோதிரம் ஆகுறது? ஆ, பர்த்டே செஞ்சாலும் செஞ்சது பிரியோசமான பர்த்டே தானே? அப்படியா? ஆ, பர்த்டே செஞ்சாலும் செஞ்சது பிரியோசனமான பர்த்டே. அதோட ஸ்பெஷலாக வந்து 100,000 ரூபாயில கேஷ் புக்கே கொடுத்துருக்கணும். இந்த கேஷ் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? வடையா கேட்டுக்கொள்ளுங்க. அதாச்சும் 100,000 ரூபாயில கேஷ் புக்கு அனுப்பியிருக்கிறாங்க, அதை எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கட்டாமா? அடுத்து என்ன, இப்படி ஒரு 10 பாக்ஸ் இருக்கு, என்ன செய்யும்? இருக்கிறதே 10 விரல் தானே? ஆல்ரெடி 3 பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு, இன்னும் 10 பாக்ஸ் இருக்கேன்டா. சரி, அவன் 3 தங்கத்துல மோதிரம் வந்திருக்கேன், 100,000 ரூபாய் கேஷ் புக்கே வந்திருக்குது, 2 சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு, பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா ஒரு பர்த்டே கேக் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் அப்ப இனி என்ன சொல்றீங்க? இப்படி எனக்கு கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு யாரா இருக்கு? ஃபேமிலி தான், எந்த மாற்றமே இல்லை. ஆ, ரைட், ஏன்னா பர்த்டே ஸ்பெஷலாக ஃப்ரெஷ் எல்லாம் வந்துருக்கு. சரி, அந்த மெட்டர் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணுங்க. ரைட், அடுத்தது முடிப்பு. ஆ, கிஃப்டை அனுப்பின வரைக்கும் நிறைய தான் பாசம் இருக்கு போல இருக்கேண்ணே. ஆ, இவ்வளோ கிஃப்டை உடுப்பு நிறைய வந்துருக்குது, என்ன செய்யும்? எல்லா கிஃப்டையும் ஓப்பன் பண்ணுவோம். அமிச்சது ரைட், உள்ள எடுங்கோ. சரி, என்ன வந்திருக்கு? அப்படி இதை மட்டும் பள்ளியில் எடுக்கலாம். ஆ, உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு, நிறைய பேர் ஃபோட்டோஸ் போட்டு ஒரு பர்த்டே ஏன்னா கிளாக் ஃப்ரேம்னு வந்துருக்கு. யார் யாரெல்லாம் நிற்கிறது அதில்? ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் இருக்கணும். சரி, அப்படி இதே மூப் பண்ணுங்க. ரஷ்யா வந்து ஃப்ரேம் எல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க ஏன்னா? இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்க சிலது லைட்டாக தெரிஞ்சிடும் யார் கொடுத்தேன்னு சொல்லி. ஆ, கப்பல்ஸ் ஃபோட்டோ ஒன்று வேற போகுது, இப்போ செல்ஃபி உண்டு. கசூர்னா பீச்சில், கசூர்னா பீச்சில் எடுத்த ஃபோட்டோ ஒன்று வேற போகுது, இப்போ செல்ஃபி உண்டு. ஆ, சரி, அடுத்தது என்ன வந்திருக்கேன்னா பாபம்? ஆ, சரி, உங்கள்ட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறான். ஆ, சரி, இன்னும் இருக்கா லாஸ்ட்டாக இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதையும் ஓப்பன் பண்ணுங்க. ரைட், சரி, அடுத்த ஃப்ரேம் வந்துருக்குது. சரி, யார் கொடுத்தோன்னு சொல்லி பாப்பமா? அப்போ கூப்பிட வேணாமா? வெளியில் இருக்கிறாளே, வெளியில் இருக்கிறாள. ஆ, என்ன போட்டிருக்கு? பத்மநாதன் ஃபேமிலி. அப்போ அவையில் வேணி ஃபேமிலி தான் இப்போ என்ன காருக்கு இருக்கிறாலும் வேணி ஃபேமிலி தானே? ஆ, சரி, என்ன அதாச்சும் வந்து அண்ணாண்டேக்கு 25வது பிறந்த நாள் என்ன? ஸோ நிறைய நிறைய கிஃப்ட் வந்துருக்குதா? கலைச்சு போனீங்களா கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி? ஆ, சரி, ஆனால் நீங்கள் தான் கதைக்கிறீங்க இல்லைன்னு, என்ன நடந்தது பயமா? சரி, ஏன்னா அதாச்சும் வந்து அண்ணாண்ட 25வது பிறந்தநாள்னு சொல்லி இந்த கிஃப்டை அனுப்பினவ எல்லாருக்குமே உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம், ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம். ஸோ வளமையாக எத்தனையோ பர்த்டே வாடுறது, செலிப்ரேட் பண்ணுறது, கேக் கட் பண்ணுறது, இந்த முறை பர்த்டே வந்து என்ன அவங்க அன்பையும் பாலத்தையும் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு கொடுப்போம்னு சொல்லியும், வித்தியாசமான முறையில் உங்களை இன்றைக்கு சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லியும் ஆசைப்பட்டு ஏன்னா இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினது யாருன்னு சொன்னால் நிறைய பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கிறோம். பாப்பமா யார் யாருன்னு சொல்லி. ஆ, சரி, அதாச்சும் வந்து உங்களுக்கு 100,000 ரூபாய்க்கு வந்து ஒரு காசு பொக்கே வந்துருக்குது, அதோட தங்கத்தில் 2 மோதிரமா, 2 மோதிரம், அதோட ஒரு ட்ரெஸ், ஏன்னா ஒரு பொக்ஸில் ட்ரெஸ் இருந்தது. இவ்வளோத்தையும் வந்து யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால்
அப்பா பத்மநாதன், அம்மா கலாவதி, தம்பி என்ன பேர் ஜான்சன். சரி, இப்போ இவ்வளோ பேரும் வந்து இவ்வளோ கிஃப்டையும் வந்து எனக்கு அதாச்சும் இந்த ஸ்டே இதுக்குள்ளேயே நின்றாலும் எனக்கு ஒரு வித்தியாசமாக அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமாமன்னு சொல்லி ஆசைப்பட்டு கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் இன்னொரு ட்ரெஸ் பாக்ஸும் ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அத்தான் ஜெகன், அக்கா கஜந்தினி, மற்றது மருமக்கள் டினு, பிரித்தி, டஸ்வின், இவ்வளோ பேரும் கொடுத்துருக்கீங்க. மற்றது ஒரு கேக் வந்துருக்குது, கேக்கோடு சேர்ந்து ஒரு ஃபோன் ஒன்று வந்தது, ஏன்னா மொபைல் ஃபோன் ஒன்று வந்தது, ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். அதாச்சும் முதலாவது அண்ணா கஜனா, அப்படியா? மற்ற அவங்களோட சேர்ந்து அண்ணி என்ன பேர் அன்னைக்கு ஜென்சி, அவையிலும் கொடுத்துருக்கீங்க. கடைசியாக வந்து இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரேமும், இன்னொரு தங்கத்தில் வந்த மோதிரமும், இன்னொரு சாக்லேட் பாஸ்கெட்டும், ரெண்டாவது அண்ணா அனோஜன், அண்ணி துளசி. ஏன்னா அதாச்சும் வந்து உங்களோட சொந்த உங்கள்ட மொத்த ஃபேமிலியுமே சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கணும். சந்தோஷமா பயந்து போனீங்களா? வெளியில் இருக்கிறாலும் என்ன செய்வோம், அப்படியே கூட்டிட்டு போவா? சரியேண்ணா, அதாச்சும் வந்து உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து உங்களை ரொம்ப பிடிக்குமானு சொல்லியும் கூடிய சீக்கிரம் உண்மையில் விளையாட்டு போக போறீங்களா? சும்மா தான் கேட்டேன். ட்ரை பண்ணுறீங்க பாப்பா வேணா? சரி, அதான் 25th பேட்டைக்கு வந்து அவங்க அன்பையும் பாலத்தையும் ஒரு வித்தியாசமான முறையில் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்கோம். சந்தோஷமா, எவ்வளோ சந்தோஷம், எதிர்பார்த்து நீங்களா அப்படி வருமானு சொல்லி? சரி, என்ன சொல்ல போறீங்க? ஃபேமிலி அண்ணா அண்ணி எல்லாருக்குமே என்ன செய்ய போறீங்க? எல்லாருக்கும் நன்றி. சரி, எல்லாரும் நிக்கிறாங்களா? நிக்கிறாங்களா எல்லாரும் இருக்கு? சரி, நிக்கிறாங்களா? கூப்பிடு, போட்டோ எடுப்போம், சேர்த்து வச்சு கூப்பிடுங்க எல்லாரும். Thank you.